நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாகை மாவட்டம் திருமருக்கல் ஒன்றியம் திட்டஞ்சேரி போலீஸ் அரகம் வால்மங்கலம் சிவன் கோயில் தெருவை சேர்ந்தவர்தான் கண்ணன் தச்சு தொழிலாளி இவரது மனைவிதான் உமா மகேஸ்வரி இவர்களுக்கு பதினேழு வயது மகளான ஜனனி என்பவரும் பதினாறு வயது மகனான அருண் என்பவரும் உள்ளனர் ஜனனி அதே ஊரைச் சேர்ந்த ஒரு வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இதனை ஜனனியின் பெற்றோர்கள் இரண்டு முறை கண்டித்துள்ளனர் ஆனால் ஜனனி மீண்டும் அந்த வாலிபரை காதலித்து இருவரும் அடிக்கடி சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்திற்கு இருவருமே அங்குள்ள வயல்வெளியில் சந்தித்ததை தாயார் பார்த்து கண்டித்ததாகவும் தெரிகிறது இதனை அடுத்து நேற்று இரவு ஜனனியின் தந்தை கண்ணன் வெளியில் வேலைக்கு சென்றிருந்தார் அப்போது மகனான அருண் வீட்டின் வெளியே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் ஜனனியின் தாயார் உமா மகேஸ்வரியும் மகளான ஜனனியும் வீட்டுக்குள் படுத்திருந்தனர் அப்போது இந்த காதல் விவகாரம் குறித்து ஜனனியை தாயார் உமா மகேஸ்வரி கண்டித்துள்ளார் இதனை ஜனனி ஏற்கவில்லை என்பதால் உமா மகேஸ்வரி வீட்டில் வைத்திருந்த மன்னனியை எடுத்து மகளான ஜனனி மீதும் தன் மீது மூற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இருவருமே தீப்பற்றி எரிந்து இவர்களின் அலல சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிவந்து தீக்காயமடைந்த உமா மகேஸ்வரி மற்றும் ஜனனி ஆகியோர் இருவரையுமே மீட்டு நாகை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கு இருவரும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் குறித்து திட்டஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் காதலை கைவிட மறுத்த மகளை தாயை எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவமானது நாகை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது